ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக முக்கிய சில ஜெப குறிப்புகளுக்காக உங்களை ஜெபிக்க கேட்கிறோம். தமிழ்நாட்டில் மேலும் 1500க்கும் மேற்பட்டோருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நோய் தொற்றிலிருந்து அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டியும் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய வேண்டியும் ஜெபம் டிவி நேயர்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொரோனா தொற்று பரவல் காரணமாக சென்னையில் 9 முக்கிய சந்தைகளில் 10 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று முற்றிலுமாக குறைய வேண்டுமெனவும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது எனவும் ஜெபம் டிவி நேயர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹிமாச்சல பிரதேசத்தில் பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் அடித்து செல்லப்பட்டது. உயிரை பணயம் வைத்து மக்களை மீட்ட மீட்புப்படையினர். மழையின் போது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது எனவும் உயிரை மீட்கும் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புக்காகவும் ஜெபம் டிவி நேயர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணகிரி அருகே பிள்ளைகளையும் சகோதரர்களையும் இழந்த 100 வயதை கடந்த வயதான தம்பதியினரை பேரன் பேத்திகளால் கைவிடப்பட்டனர். முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் மக்களின் மனதில் அன்பு பெருகவும் ஜெபம் டிவி நேயர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேரளாவில் பறவை காய்ச்சல் காரணமாக முட்டை கொள்முதல் விலை சரிந்துள்ளது. பறவைகள் பாதுகாக்கப்படவும் பறவை காய்ச்சல் முற்றிலுமாக அழிக்கப்படவும் இவைகளை நம்பியிருக்கும் சிறு குறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது எனவும் ஜெபம் டிவி நேயர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள்.